நான் டாக்டர் வி சொக்கலிங்கம், இதய நல மருத்துவர், சென்னை. அருள்ஜோதி தொலைக்காட்சி மூலம் என் உறவினர்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரிய மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகின்றேன். ஒரு மகிழ்ச்சியான செய்தியை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இன்றுடன் சொக்கலிங்கம் 55 வருடம் என் பணியை பிடித்து 56வது வருடம் என் பணியை துவங்கும் என் நன்னாளில் உங்கள் முன்பு இருந்து பேசுவதே எனக்கு பெரிய மகிழ்ச்சி அளிக்கின்றது. நான் சொல்லப்போகின்ற கருத்துக்கள் வள்ளலாருடன் இணைந்து சொல்லப்போகின்றேன். அனைவரும் கேட்டு மகிழ்ந்து மனதில் பதிய வைத்து கடைப்பிடிக்க ஆரம்பித்து விட்டார். இதை கேட்கின்ற அனைத்து நேயர்களும் என்னுடைய நண்பர்களாக உறவினர்களாக 100 வருடம் வாழ வழி செய்யும். 100 வருடம் கழித்து என்னிடம் நோயாளிகளாக வாருங்கள், அப்போனா மாத்திரை கொடுப்பேன். அதுவரை வள்ளலார் கருத்தை நீங்கள் கடைப்பிடிக்க ஆரம்பித்து விட்டால் நோயற்றோட வாழ முடியும் என்று மாற்று கருத்தில்லை. இப்போ சமீபத்தில் 5 நாடுகளுக்கு சென்று வந்தேன். வள்ளலாருடைய சிறப்பு நிகழ்ச்சிகள் அனைத்து நாடுகளிலும் பேசி வந்தேன். வள்ளலாருடைய கருத்துக்கள் ரொம்ப அருமையான கருத்துக்கள், நான் கடைப்பிடிக்க வேண்டும் என்று சொல்கின்றேன். சொல்லும் பொழுது சில உண்மைகளை சொல்லும் பொழுது எவரும் பயந்துவிடக்கூடாது. உங்களை புரிய வைப்பதால், புரிந்து கொண்டால் இதயத்தை பார்த்து கொள்கின்ற சக்தியை பெறுவீர்கள் என்று மாற்று கருத்தல்லை. இப்பொழுது நம்ம எடுத்துக்கொண்டால் திருவள்ளுவர், திருமூலர், வள்ளலார், வேதாத்ரி மகரிஷி இவர்கள் அனைவரும் நாம் வாழப்போகும் மக்களுக்கு வழிகாட்டியாக வாழ்ந்து சென்றவர்கள். அவர்கள் விரும்பிய அனைத்தும் வாழப்போகும் மக்களுக்கு நாம் வழிகாட்டியாக ஒவ்வொருவரும் மாற வேண்டும் என்பது தான் அவர்களுடைய உள்நோக்கமும் கருத்தும் கூட. அந்நிலையில்தான் இந்த தொலைக்காட்சி நான் என் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். நீங்கள் பேசி முடித்தவுடன் சில கேள்விகள் கேட்க தோணும். கட்டாயம் வந்து நாங்களை வந்து கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு எனக்கு பதில் தெரிந்தால் சொல்லவும் தயாராக இருக்கின்றேன். இப்பொழுது பாருங்களேன், இதயம் என்ன? இதயத்துறையில் இருப்பதால் தான் இதயம் என்பது பார்த்திங்கன்னா இதுதான் இதயத்துடைய மாடலுங்க. இதயம் என்பது ஒரு கையளவு. இந்த கையளவு உள்ள இதயம் மார்பில் இடது பாகத்தில் சாய்வாக இருக்கின்றது. இதயம் பார்த்திங்கன்னா ஒரு முறை 72 தடவை துடிக்கின்றது. ஒரு நாளைக்கு 100,000 முறை துடிக்கின்றது. வாழ்கின்ற 80, 90, 100, 110 வருடங்கள் வச்சிங்களேன், அது இடைவிடாமல் துடித்து இயங்க காத்து கொண்டிருக்கின்றது. இதயத்திற்கு தேவை ஒன்றே ஒன்று தான். நீங்கள் சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள், அதற்கு எதுவுமே தேவையில்லை. அதற்கு தேவை நான் வைத்திருக்கின்ற பட்டங்களோ, படிப்போ, வசதிகளோ, காரோ, நகையோ, அதற்கு எதுவும் தேவையில்லை. அதற்கு தேவை ஒன்றே ஒன்று தான், என் உறவினர்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு தேவை என்பது மகிழ்ச்சி மட்டும். எவர் ஒருவர் மகிழ்ச்சி என்ற உணர்வை மனதில் பதிய வைத்து வாழ்கின்றார்களோ, இதே மட்டுமல்ல உடம்பில் உள்ள எல்லா பாகங்களையும் காப்பாற்றுகின்ற சக்தி மகிழ்ச்சிக்கு மட்டும்தான். எதை இந்த கருத்தை சொல்கின்றேன்? வள்ளலார் பெரிய மகான், அவரை நம்ம பார்த்ததில்லை. அவர் சொல்லிவிட்டு சென்ற கருத்துக்களை நம்ம பேசிக்கொண்டு கடைப்பிடிக்க வாழ வேண்டும். அடுத்த தலைமுறைகளுக்கு சென்றடைய நாம் ஒரு கருவியாக அமைய வேண்டும். அவர் மகிழ்ச்சி என்பது எதில் சொன்னார் தெரியுமா? வள்ளலார் மகிழ்ச்சி என்பது கொடுப்பதில்தான் மகிழ்ச்சி. தன்னிடம் இருப்பதை மற்றவர்களும் கொடுக்கும் பொழுது மகிழ்ச்சி என்பது குறைவே குறையாது. வாங்கும் இடத்தில் சென்றுவிட்டால் மகிழ்ச்சி குறைந்துவிடும். வாங்கும் இடத்தில் இருந்தால் ஏமாற்ற ஏக்கங்கள் வரும். வள்ளலார் தன் பெற்ற அனைத்தையும் சமுதாயத்தை கொடுத்து கொண்டே இருந்தார் கடைசி வரை. ஏன் இந்த கருத்தை சொல்கின்றேன்? கொடுப்பதில் மகிழ்ச்சி என்பது அது நேரமாக இருக்கட்டும், அது உழைப்பாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், உணவாக இருக்கட்டும், கொடுக்கின்ற நிலையில் நாம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது மாற்று கருத்தில்லை. அதைவிட மிக முக்கியம் மகிழ்ச்சி என்பது கொடுப்பது. நீங்கள் சொன்ன ஆட்சிப்படுவீர்கள், விட்டு கொடுப்பது தான் மகிழ்ச்சி. எந்த உறவாக இருக்கட்டும், விட்டு கொடுத்து பழகி பாருங்கள், உங்கள் மகிழ்ச்சி குறையவே குறையாது. ஏன் இந்த பாயிண்ட்டெல்லாம் சொல்கிறேன்னா, நாம் அனைவரும் சொல்லி கொண்டிருக்கின்றோம் வள்ளல் பெருமானுடைய அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோடி, தனிப்பெரும் கருணை. சன்மார்க்கம் என்பது ஜாதி, மதம், நிறம், மொழி, நாடு அனைத்திற்கும் அப்பாற்பட்டு மனிதர்கள் அனைவரும் சமநிலையில் வைத்து
அனைவர்களும் இணைந்து வாழ கற்றுக்கொண்டால் உலகத்தில் அமைதியை தவிர எதுவுமே இருக்க முடியாது. நான் உன்னை சொன்ன நிறைய நேர்கள் கேட்பார், சமீபத்தில் கூட டொரண்டோ கான்ஃபரன்ஸில் கேட்டார் ஒரு மாணவர், மகிழ்ச்சியாக இருப்பதற்கு ஒரு டிப்ஸ் கொடுங்களேன் சொல்லிங்கன்னார். மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமென்றால் வள்ளலார் கருத்துக்கள் மட்டும்தான் உன்னை மகிழ்ச்சியான நிலைக்கு எடுத்து செல்ல முடியும். மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமென்றால் நீ முதலில் அமைதியாக இருக்க வேண்டும். நீ அமைதியை பெற வேண்டுமென்றால் நீ உன்னை அறிந்தவனாக இருக்க வேண்டும். நான் வைத்திருக்கின்ற 20 பட்டங்கள் அது அறிவல்ல. அறிவு என்பது தன்னை அறிவது தான். வள்ளலார் சொன்ன மாதிரி நாம் ஒரு நிமிடம் மௌனமாக இருந்து அந்த அருட்பெருஞ் ஜோதி என்றதை பார்த்து நீங்கள் தியானத்தில் சொல்லும் பொழுது உங்கள் உள்ளே சென்று பொழுது உங்களை அறிகின்ற சக்தி வந்துவிடும். உன்னை நீ அறிந்த நிலையில் இருக்கும் பொழுது நீ அமைதி நிலையில் போய்விடுவாய். அமைதியான நிலையில்தான் எந்த சூழ்நிலையிலும் மகிழ்ச்சி இழக்காமல் இருக்க முடியும். அதற்காகத்தான் நான் சொல்லுகின்றேன், மிக முக்கியமான கருத்து என் உறவினர்கள் அன்பர்கள் நேயர்கள் அனைவருக்குமே ஒன்று சொல்லுகின்றேன், அருட்பெரும் ஜோதி, ஜோதி என்றும் எரிகின்ற விளக்கை நாம் உயிராக வைத்து கொள்ளுங்கள். உயிர் என்றால் சோல் என்றால் ஆத்மா எல்லாம் அந்த உயிரினும் அந்த ஆத்மா என்ற ஜோதி எங்கே இயங்குகின்றது? உடல் எனும் ஆலயத்தில் இயங்குகின்றது. ஸோ அருட்பெரும் ஜோதி உடல் எனும் ஆலயத்தில் இயங்க வேண்டும் என்றால் அதான் அடிக்கடி சொல்கிறேன், உயிர் என்பது ஊ என்பது உடல், இரண்டையும் தாங்கி பிடிப்பது நம்மால் பார்க்க முடியாத மனமட்டம்தான். மனதை நாம் தொடவும் முடியாது, மனதை நாம் பார்க்க முடியாது. மனம் என்பது நம் உணர்வுகள் தான். அந்த மனதை நீ தனிப்பெரும் கருணையுடன் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். தனிப்பெரும் கருணை என்பது மனநிலையை காட்டி அறத்துடன் வாழ்ந்து கொடுக்கின்ற எண்ணத்துடன் மக்களுக்காக வாழும் பொழுது அந்த கருணை என்ற உள்ளம் உங்கள் உடலையும் உயிரையும் காப்பாற்றிவிடும். இல்லை சொக்கலிங்கம், நீ சொல்லும் கருத்துக்களை கடைப்பிடிக்க மாட்டேன் அப்படி நினைத்தால் அதே மனம் தாங்கி பிடிக்கின்ற மனம் உங்களை தாக்கும் கருவியாக மாற்றி உடலையும் உயிரையும் 2 நிமிடத்தில் அழித்துவிடும். எதற்காக இப்போ சொல்கிறேன், சமீபத்தில் உலக இதே நாள் 29 உலக அளவில் செப்டம்பர் மாதம் கொண்டாடுகின்றோம். இப்படி சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள், ஒவ்வொரு வருடத்திற்கும் 20 மில்லியன் மக்கள் மாரடைப்பால் இறக்கின்றார்கள். அதுவும் இந்தியாவில் தான் கேபிட்டல் ஆகிப்போச்சு. இந்தியா என்ன கேபிட்டல் ஆகிடுச்சு? இந்த ஹார்ட் அட்டாக், டயபிட்டிஸ், ஹை ப்ரெஷர், கேன்சர் அனைத்தும் இந்தியாவில் அதிகமாக இருக்கிறது. ஒன்றை உங்களிடம் சொல்ல விரும்புகின்றேன், உயிர்கொல்லி 3 என்ன தெரியுமாங்க? மாரடைப்பு, கேன்சர், ஆக்சிடென்ட், சூசைட். அது மட்டும் இல்லை, மனிதன் சஃபர் பண்ணுற எல்லா வியாதிகளும் வச்சிங்களேன், ஆஸ்மா, அசிடிட்டி, எல்லா ஸ்கின் டிசீசஸ், எல்லா ஆட்டோமேன் டிசீசஸ், அந்த இம்யூனிட்டி குறைந்து கோவிட் வருவது அனைத்தும் எதிர்மறை எண்ணங்கள் ஒன்று வந்துவிட்டால். எதிர்மறை எண்ணங்கள் என்ன? கோபம், மன அழுத்தம், வருத்தம், பொறாமை, போட்டி போன்ற எதிர்மறைகள் என்ன வரும் பொழுது அட்ரினலின் என்ற ஹார்மோன் சுரக்கும் பொழுது அந்த மனம் எதிர்மறையாக மாறி உங்களை அழித்து விடுகின்றது. இதே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை என்ற உள்ளத்தில் வாழும் பொழுது உங்களிடம் ஹார்மோன் சுரப்பது எண்டார்ஃபின், செரட்டோனின், டோப்பமைன், மெலட்டோனின் போன்ற ஹாப்பி ஹார்மோன்ஸ் அது என்ன மட்டும் போதும் சுரக்க ஆரம்பித்து விட்டால், விளம்பதிக்க முடியாத ஹார்மோன்ஸ் அதை சுரக்க அதிகாரிகள் வைத்தால் இதயம் மட்டுமல்ல எல்லா உறுப்புகளையும் 100 வருடம் கலந்து இயங்க வைக்கின்ற சக்தி தனிப்பெரும் கருணை என்ற எண்ணம் மட்டும்தான் வேண்டும். அதற்காக தான் உலக மக்கள் எல்லாரும் சொல்லிகிட்ருக்கேன். ஒன்றை சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள், ரொம்ப வருத்தமான செய்தி. நான் இதயத்துறையில் 55 வருடங்களுக்கு முன்பு ஆரம்பிக்கும் பொழுது 80-70 வயதை கடந்து தான் ஹார்ட் அட்டாக் பேஷண்ட் பார்த்தேன். இப்போ சமீபத்தில் பார்க்கின்றேன், 60, 50, 40, 20 வந்து 30 வயது ஆண்கள் பெண்கள் 1 மணி நேரத்திற்கு 90 பேர் இறக்கின்றார்கள். அதற்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு ஒரே வழி வள்ளலாருடைய தத்துவங்களை அவர் விட்டு சென்ற கருத்துக்களை நம் கடைப்பிடிப்பதை தவிர வேறு மாற்று வழியே இல்லை. அதிலும் மாற்று கருத்து இல்லை.
எதற்கு இந்த கருத்துக்களை சொல்லுகின்றேன் பாருங்களேன். இதை முக்கியமாக பாருங்கள். இதாங்க இதயம் பற்றி ஒரு சுருக்கமாக விளக்கம் வைக்கின்றேன் உங்களுக்கு. இதை பாருங்கள். இதை பார்த்தீங்கன்னா புரிவதற்காகத்தான் இந்த விஷுவலாக வைக்கிறேன். இதை பாருங்கள். இது இதய இரத்த குழாயின் நீட்ட வாட்டும் தோட்டம். அந்த தோட்டத்தில் பாருங்கள், இதய இரத்த குழாய். இதய இரத்த குழாயில்னால் நம்ம ரத்தம் போகுது. ரத்தத்தில் வந்து ஆக்சிஜன் வேணும், சுகர் வேணும். முக்கியமாக நீ வச்சுங்க, அந்த இரத்தத்தில் கொலஸ்ட்ரால் வேண்டும். ஸோ ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் இருக்கின்ற வரை இதயம் காப்பாற்றப்படும். மூளை, உடம்பில் இல்லை எல்லா உறுப்புகளும் காப்பாற்றப்படுவது நம்ம ரத்தத்தில் இருக்கின்ற கொலஸ்ட்ரால். முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும், நீங்கள் கருணை உள்ளத்துடன் இருக்கும் பொழுது அந்த கொலஸ்ட்ரால் ரத்தத்தில் மட்டும் இருந்து உங்கள் உயிரை காப்பாற்றும். ஸோ இப்போ கருணை உள்ளம் விட்டு எதிர்மறை எண்ணங்கள் வந்தால் ஞாபகத்துக் கொள்ளுங்க, சொன்ன பாரு அட்ரினலின் ஹார்மோன், அட்ரினலின் ஹார்மோன் சுரக்கும் பொழுது அந்த உன்னிப்பாக கவனிங்களேன், அந்த கொலஸ்ட்ரால் ரத்தத்திலிருந்து பிரிந்து இரத்த குழாயில் படுகின்றது. இந்த இரத்த குழாயில் வெள்ளையாக படியது இல்லை, அதுதான் ஹார்ட் அட்டாக் வருது. இது ஹார்ட்டில் படிஞ்சால் ஹார்ட் அட்டாக், பிரெயினில் படிஞ்சால் பிரெயின் அட்டாக் ஸ்ட்ரோக்குன்றோம், அது கிட்னியில் படிஞ்சால் கிட்னி அட்டாக் தான் ரீனல் ஃபெயிலியர், லிவரில் படிஞ்சால் ஹெப்பாட்டிக் ஃபெயிலியர் அதுலேயும். ஸோ எப்பெல்லாம் அந்த கொலஸ்ட்ரால் இரத்த குழாயில் படுகின்றதோ அது எல்லா உறுப்புகளையும் மிக முக்கியமாக இதயத்தை பாதித்துவிடும். அதனால் ரெண்டு நிமிடத்தில் இறந்துடுறாங்க. ஸோ ஒரே ஒன்று கொலஸ்ட்ரால் இரத்தத்தில் இருக்கின்ற வரை உங்களை காப்பாற்றுகின்றது. அதே கொலஸ்ட்ரால் எதிர்மறை வரணும் பொழுது இரத்த குழாயில் படிந்து உங்களை கொன்று விடுகிறது. ஆனால் படிவதற்கு 20 வருடம் 15 வருடம் ஆகும். அப்போ எப்படி 20 வயதிலிருந்து 30 வயது ஆண்கள் பெண்கள் சிறு வயதில் இறக்கின்றார்கள், அது ஒன்று சொல்கிறேன் புரிஞ்சுங்க. இந்த பிளாக் வர்றது அத்ரோஸ்க்லரோசிஸ். ஆனால் ஒருத்தருக்கு அக்யூட் ஸ்ட்ரெஸ், யாரோ உயிர் இறக்குறாங்க, பணம் போயிடுது, வியாபாரத்தில் போயிடுது, நம்ம வந்து ஏதோ ஒன்று ஏமாந்துடுறோம், வேலை வாய்ப்பு போயிடுது, எனித்திங் அக்யூட்டாக வரும்போது என்ன இருப்பா, அதுக்கு உன்னிப்பாக கணிங்க. இந்த இரத்த குழாயில் வந்து சின்ன ஒரு கீரல் மாதிரி வரும். அந்த கீரல் வந்தவுடன் இதை பாருங்கள், இது முக்கியமாக பாருங்களேன், இந்த கீரல் ஒன்று வந்தவுடன் இதை பாருங்கள், அந்த இடத்தில் ரத்தம் 2 நிமிடத்தில் உறைந்துவிடும். ஸோ இது இளம் வயதில் அவங்க இறக்கிறதுக்கு காரணம் ரத்தம் உறைவதால். ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், இரத்த குழாய் அடைப்படுதல், ரத்தம் உறைவது தான் 20 வயதிலிருந்து 30 வயது ஆண்கள் பெண்கள் இறப்பதற்கு உறைவது. அதை விட என்ன, ரத்த குழாய் இப்படி பாருங்கள், இப்படி இருக்க வேண்டியது வேகமாக சுருங்கும். இது மூன்றும் தான் உலக மக்களை கொன்று கொண்டிருக்கின்ற மாரடைப்புக்கு காரணம். மாரடைப்புன்னு அர்த்தம் மாறிவில் அடைப்பு மாதிரி வர்றதுனால மாரடைப்புன்றோம். உன்னை சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள், இரத்த குழாய் ரத்தம் இரத்த குழாய் அடைப்படுவதோ ரத்தம் உறைவதோ இரத்த குழாய் சுருங்குவதோ ஒன்றை சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள். மறுபடியும் சொல்கிறேன், கருணை உள்ளம் என்று இருந்து அந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் சுரக்க வைத்தால் இதை மூன்றும் 100க்கு 100 தடுக்க முடியும். ஸோ அனைத்து இப்போ கேட்குறவங்க எல்டர்ஸ் இருப்பீங்க வச்சுங்க, இந்த கருத்துக்களை உங்கள் குழந்தைங்களுக்கு பேர குழந்தைகளுக்கு 15 வயதுக்கு மேலே ஆண்கள் பெண்கள் இதை கடைப்பிடிக்க ஆரம்பித்து விட்டால் அவர்கள் 100 வருடம் கடந்து வாழ முடியும். ஸோ இது முக்கியமான ஞாபகம் வச்சுங்க, இதற்கு அனைத்தும் தடுப்பதற்கு ஒரே ஒரு மருந்து கருணை உள்ளம், முதல்ல சொன்ன மகிழ்ச்சி மட்டும்தான். ஏன் இந்த கருத்தை சொல்கிறேன்னா, 2 நிமிடத்தில் அடுப்பு வந்துனா போதும், ஆட்டுக்கு போகிற ரத்தம் போயிடும், இதயம் நின்றுடும், அதான் மாரடைப்பில் இறந்துடுறாங்க, அது கார்டியாக அரெஸ்ட்னு சொல்கிறோம். அது மகிழ்ச்சியாக செய்து தடுக்க முடியும். இன்னொன்று இந்த இடத்துல உங்களுடைய நேயர்களுக்கு அனைவரும் ஷேர் பண்ணுறேன், எவருக்காவது இப்போ வந்து 95% அடைப்பு இருக்குதுன்னு வச்சிங்களேன், ஆல்ரெடி இப்போ நேயர்கள் சில பேர் கேட்குறவங்க உறவினர்களும் நண்பர்களுக்கும் 95% அடைப்பு இருக்குது, இன்னிலிருந்து அவர்கள் எதிர்மறை எண்ணங்களை விட்டு நேர்மறை எண்ணங்களில் வாழ ஆரம்பித்து விட்டால் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை சொல்கின்றேன், அந்த அடைப்பு கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து அது பூரணமாக நார்மல் ஆகிடுன்றது கண்டுபிடிக்கப்பட்ட உண்மை. அதையும் நீங்கள் நினச்சிக்கணும், அதை பர்மனெண்ட் வியாதி நினச்சிக்காதீங்க. அதை விட முக்கியமானது நான் பகிர்ந்து கொள்கிறேன், சமீபத்தில் சான் ஃப்ரான்சிஸ்கோவில் அமெரிக்காவில் 22,000 பேர் இந்த கார்டியாலஜிஸ்ட் நான் பேசின அனுபவத்தை உங்களை பகிர்ந்து கொள்கின்றேன்.
பல பல மில்லியன் டாலர் செலவழித்து, சப்போஸ் உங்கள் அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக், சுகர், கொலஸ்ட்ரால் உங்களுக்கு வந்துடுச்சு, உங்களுக்கு வந்தவங்க நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு அதை கொடுக்குறீங்க, உங்கள் பேர குழந்தைங்களுக்கு போயிடுச்சு, அப்போ அவங்களுக்கு ஒன்றும் எமோஷனலின் ஆராய்ச்சி பண்ணிய கட்டுரையின் வெளிப்பாடு பாருங்கள், ரொம்ப மகிழ்ச்சியானது. எவருக்காவது உங்களுக்கு இருதுன்னு வச்சுங்க, ஜெனட்டிக்காக இந்தியிலேருந்து வள்ளலாருடைய தனிப்பெரும் கருணை என்ற உள்ளத்தில் வாழும் பொழுது 9 வருடம் வாழ்ந்தால் போதும். அதே நிலையில் அந்த ஜீன் வியாதிகளை வருதில்லை, அந்த ஜீன் அனைத்தும் கரைந்து மறைந்து விடுகின்றது. ஸோ ஜெனட்டிக் மியூட்டேஷன் டு பாசிட்டிவிட்டி, அது பாசிபிள், பட் இட் டேக்ஸ் 9 இயர்ஸ். அடைப்பு குறையிறதுக்கு 1 இயர் போதும், ஜீனை மாற்றுறதுக்கு. அந்த ஜீன் எல்லாம் எப்படி தெரியுமாங்க, எப்பி ஜீன் ஆர் ஃபினோடைப் ஜீன்ஸ். அந்த ஜீன் வந்து கான்ஸ்டண்ட்டாக மியூட்டேட் ஆகுது, எதர் டு பாசிட்டிவிட்டி பிகாஸ் ஆஃப் கருணை உள்ளம், நெகட்டிவிட்டி எதிர்மறை எண்ணம். ஸோ எது வேணும்னு சொல்லி முடிவு பண்ணி வாழ கற்றுக்கொண்டால் ஜீனை மாற்றுகின்ற சக்தி கூட வள்ளலாருடைய தனிப்பெரும் கருணையினால் உள்ளது. சன்மார்க்க நெறியில் வாழ்வது மட்டும்தான். அதான் அடிக்கடி சொல்லணும், உலக மக்கள் அனைவரும் ஒன்னஸாக வாழ வேண்டும், உலக மக்கள் வேறுபட்டு வாழவே முடியாது. அதற்குத்தான் நம் பெருமான் எவ்வளவோ கருத்துக்களை விட்டு செல்கின்றார். அதான் அடிக்கடி சொன்னேன்ல, மகிழ்ச்சி என்பது அமைதி, அமைதி என்பது தன்னை அறிவதால். இன்னும் சொல்கிறேன், எல்லா நேயர்களுக்கும் எஸ்பெஷலி குழந்தைகளுக்கு, நம்ம எல்லாம் நினச்சி வெற்றி அடைந்தவன் மகிழ்ச்சின்னு சொல்கிறேன், வெற்றி அடைவது மகிழ்ச்சி அல்ல, மகிழ்ச்சியுடன் இருப்பது தான் வெற்றி என்று உணர்ந்து வாழ்ந்து கொண்டால் எல்லா உறுப்புகளும் நல்லா இயங்குன்றதை நான் மாற்று கருத்து இல்லை. அதற்காக தான் நான் சொல்கிறேன், வள்ளலார் சொல்கிறது தான் அனைத்தையும் இணைத்து சொல்கின்றேன். ஸோ உயிரினம் தெய்வம், உடலினம் ஆலயத்தில் 100 வருடம் கடந்து வாழ வேண்டுமென்றால், அந்த அருட்பெரும் ஜோதியான உயிர் காப்பாற்ற வேண்டுமென்றால், நீ தனிப்பெரும் கருணையுடன் வாழ வேண்டும். கருணை உள்ளத்தில் வாழும் பொழுது உலக மக்கள் அனைவரும் உன்னை அந்த நிலையில் பார்க்கும் பொழுது உலக மக்களை, அதான் சொல்லும் பொழுது நான் அடிக்கடி சொல்கிறேன், எவன் ஒருவன் தான் மகிழ்ந்து வாழ்கின்றானோ அவன் மற்றவர்களை மகிழ வைக்கின்ற சக்தியை பெறுகின்றான். எவன் ஒருவன் தான் மகிழ்ந்து மற்றவரை மகிழ வைக்கின்றார்களோ அவர்கள் மனிதர் அல்ல, மாமனிதர் அல்ல, அவர்கள் தெய்வமாகவே மாறிவிடுகிறார்கள். அதை நேயர்களுக்கு ஒன்றை சொல்ல விரும்புகின்றேன், உயிர் உடல் இரண்டும் தாங்கி பிடிப்பது மனம், அது ரெண்டும் ஊன்னு அர்த்தம். அந்த ஊவை வந்து நான் 3 ஊக்களாக பிரித்தேன், உலக மக்கள் அனைவருக்கும் வள்ளலாருடைய சக்தியை இது மாதிரி சொல்லிகிட்ருக்கேன். இந்த 3 ஊக்கள் உணர்வு, உணவு, உடற்பயிற்சி, எல்லாம் குறித்து வச்சுங்க. இந்த 3 ஊக்கள், இந்த 3 ஊக்களை 3 மந்திரங்களாக அனைவரும் கடைபிடிக்க வேண்டுகின்றேன். என்ன தெரியுமா 3 மந்திரங்கள்? எண்ணுகின்ற எண்ணம் சீராக, உண்ணுகின்ற உணவு சீராக, சீரான உடற்பயிற்சி என்ற 3 தாரக மந்திரங்களை நீங்கள் கருணை உள்ளத்துடன் வள்ளலார் பெருமான் சொன்னதை மனதில் பதிய வைத்து விட்டால் சொக்கலிங்கத்திற்கு வேலையே போய்விடும். அந்த நிலையில் நோக்கித்தான் பயணமும். எல்லா ஆஸ்பத்திரிகளும் க்ளோஸ் பண்ணிடலாம். ஏன் உலகளவில் கேட்கின்றேன், உங்களையும் ஒன்று கேட்கின்றேன், எது குறையற்ற செல்வம்? நீ வைத்திருக்கின்ற பணங்கள் அல்ல, குறையற்ற செல்வம் என்பது நோயற்ற வாழ்வுதான். ஹெல்த் இஸ் வெல்த். அந்த ஹெல்த்தை நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டுமென்றால் வள்ளலார் வழியே இல்லைன்ற மாற்று கருத்திலே, அதுக்கும் எல்லா மேலேயும் சொல்கிறேன், பணம் மிக முக்கியம். பணம் இல்லாமல் மகிழ்ச்சியும் இருக்க முடியாது, பணம் இல்லாமல் வாழ்க்கையும் இருக்கக்கூடாது. எல்லோரும் பணத்தை தேடி தான் பண்ணிகிட்ருக்கோம். ஒன்றை ஞாபகத்துக் கொள்ளுங்கள், கடினமான உழையுங்கள், உழைக்கின்ற சமயத்தில் பணம் சேர்க்கணும்னு மகிழ்ச்சிக்காக பணம் உழைக்கிறீங்க, பணம் சம்பாதிக்கிறீங்க, ஆனால் அந்த இடத்தில் நீங்கள் மகிழ்ச்சியை இழக்கும் பொழுது உங்களையும் இழந்து விடுகின்றீர்கள். அதான் அடிக்கடி 1 அப்புறம் எவ்வளோ பூஜைனாலும் சேர்த்துக்கிட்டே இருங்க, அந்த வேலி கூடவே இருக்கணும். ஆனால் பல பூஜைங்களை இங்கே சேர்க்கும் பொழுது, அந்த 1 என்று நீ உயிருடன் இருக்கும் பொழுது தான் சேர்க்கின்ற பூஜ்யங்களுக்கு பயனடைய தவிர, உன்னை இழந்து பூஜ்யங்களை சேர்ப்பதில் ஒன்றுமே முடியாது. எவன் ஒருவன் தன் உன்னன்னு சொல்ல போகிற முக்கியமாக, எப்பொழுதும் ஒர்க் அண்ட் லைஃப்பை நீங்கள் பேலன்ஸ் பண்ண கற்றுக்கணும். நிறைய பேர் ஒர்க் பண்ணுவாங்க, அதில் பேலன்ஸ் பண்ண கற்றுக்கலாம், லைஃப்பை விட்டுடுறாங்க, தண்ணியை இழந்துடுறாங்க. ஸோ ஒர்க் எல்லா வசதியும் பெற்றீங்க, உள்ளே இருக்க மனதின் அமைதியை இழந்தால் 2 நிமிடத்தில் இறந்துடுவீங்களே,
அதுலேயும் மாற்று கருத்து இல்லை, என்னை ஞாபகத்துக் கொள்ளுங்கள். ஸோ எல்லோரும் கேட்பாங்க, அமெரிக்காவில் ஒரு பாஸ்டன் யூனிவர்சிட்டியில் போய் பேசும்பொழுது சொக்கலிங்க அருமையாக கருத்து, அமைதியாக இருக்கிறதுக்கு என்ன வழின்னு கேட்டாங்க. அமைதியாக இருக்குன்னா கருணை உள்ள மட்டும்தான் அமைதி. அமைதியாக இருக்க வேண்டுமென்றால் மூன்று வழிமுறைகளை நான் சொல்ல விரும்புகின்றேன். அமைதியாக இருக்க வேண்டுமென்றால் மாற்ற முடியாது என்று தெரிந்து கொள்ளுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், மாற்ற முடியாதுன்றது யாரோ இறந்துட்டாங்க, பணம் இழந்து விட்டது, வேலை போயிடுச்சு, அந்த முடியாதுன்னு நினச்சி அடுத்தது முயற்சி பண்ணி எடுக்கணுமே தவிர மாற்ற முடியாது என்று புரிந்து கொண்ட பிறகு அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் மனதார. அதை முட்டி மோதி பண்ணினா ஒன்று ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ மாற்ற முடியாத ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்பக்குவம், மாற்றக்கூடியதை மாற்றுகின்ற சக்தியை பெறுகின்ற வல்லமையம், இது ரெண்டும் பாகுபடுத்தி அறிவது தான் ஞானம். அந்த ஞானம் என்பது மெஞ்ஞானம், கருணை உள்ளத்தில் அடைவது தான். அது இருந்துட்டுனா போதுங்க, உங்களுடைய எந்த சக்தியும் கிடையாது. உண்மையில் அதான் நினச்சேன், பற்றற்று வாழ்வது தான் வாழ்க்கை. இப்போ தாமரை இலையில் இலை இருக்குது, நீர் இருக்குதுல்ல, அந்த மாதிரி வாழ்க்கை. ஆயுள் மாதிரி வச்சு ஒட்டிக்கிச்சு வச்சிங்க, எதில் நீங்கள் மகிழ்ச்சி அடைகிறீர்கள் என்று நினைத்தாலே அது உங்கள் துன்பத்திற்கு காரணமாயிடும். அதுவும் மிக முக்கியமாக வாழ்க்கை நிலையை நீங்கள் கடைபிடிச்சு தான் தீரணும், அதில் மாற்று கருத்து இல்லை. அதை விட முக்கியமாக என்ன சொல்கிற வரேன் பாருங்களேன். இப்போ வந்து உணவு என்பது மிக மிக முக்கியம். எண்ணுகின்ற எண்ணம் சொல்லிட்டால் உண்ணுகின்ற உணவு பாருங்கள், பசிக்கு மட்டும் சாப்பிடுங்க, ருசிக்கு சாப்பிடக்கூடாது. எவர் பசியால் வாடுகின்றார்களோ அவர்களை பசியை போக்குகின்ற சக்தியை நீங்கள் பெற்றாலே அது பெரிய நீங்கள் வல்லமை பெற்றீங்க. அதான் வல்லலா இப்போ எல்லாருக்கும் உலக மக்களுக்கு செய்துட்ருக்கார். நம்ம அனைவரும் அவரை கடைபிடிக்கின்ற அன்பர்கள் தொண்டர்கள் அனைவரும் அதான் செய்துட்ருக்கோம். பசியை போக்குகின்ற சக்தியை விட எதுவுமே கிடையாது, அதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் நான் சொல்லுவது, மூணு வேளை சாப்பிட்டுட்டு வந்தேன், இப்போ ரெண்டு வேளை தான் சொக்கலிங்க சாப்பிட முடியுதுன்னா நீங்கள் பத்து வருடம் கூடி வாழப் போயிருக்கீர்கள். இப்போ ரெண்டு வேளை கூட முடியல, ஒரு வேளை தான் சாப்பிட முடியுதுன்னா நீங்கள் வந்து நூறு வருடம் கடந்து வாழ்கிறீர்கள். அதான் அடிக்கடி சொல்லுவாங்க, ஒரு வேளை சாப்பிடுவன் யோகி, இரண்டு வேளை சாப்பிடுவன் போகி, மூன்று வேளை சாப்பிடுவர்கள் லோகி, நான்கு வேளை சாப்பிட்டால் அவர் துரோகியாகவே நினைக்கின்றேன். ஸோ சாப்பாட்டை பகிர்ந்து மற்றவர்களை பசி இல்லாத நிலையில் இருக்கும்பொழுது தான் அந்த நிலையில் தான் அவர் கருணை உள்ளமே வரணும். அது வந்து நம்ம வள்ளலார் பெருமான் அருமையான கருத்தை விட்டு செல்லிருக்காரு. எல்லா தானத்தை விட உணவு தானம், மீதி தானமெல்லாம் பண்ணலாம், உயிர்னு வந்துட்டு ரத்த தானம் பண்ணலாம், கண்ணம் எல்லா தானமும் பண்ணலாம். அனைத்திலும் மக்களை பசி போக்கி இந்த சக்தியை நம்ம பெற வேண்டும் மாற்று கருத்தில்லை. அதான் என்ன சொல்லிகிட்டு இருக்கேன், முக்கியமாக அரை வயிறுக்கு மேலே சாப்பிடாதீங்க கேட்கின்ற நேயர்கள். கால் வயிறு தண்ணீர் குடிக்க வேண்டும், கால் வயிறு வயிறு காலியாக இருக்க வேண்டும். காலையுணவு நன்றாக சாப்பிடும், மதியம் குறைவு, இரவு மிக குறைவாக, இரவு சாப்பிட்டுவதற்கும் தூங்குவதற்கும் முன்பு மூன்று மணி நேரம் இடைவெளி வைக்கணும். ஆயிலை குறைத்து தான் சாப்பிடணும். அடிக்கடி நான் எல்லா டிவினையும் சொல்கிறேன், நேர்காணும் ஆயிலை குறைத்து உங்கள் ஆயிலை கூட்டிக் கொள்ளுங்கள். எந்த எண்ணெயிலாம் வெளியில் வந்து உறையாமல் இருக்கின்றதோ, என்னென்னப்பா நல்லெண்ணெய், அரிசி தவிட்டு எண்ணெய், சூரியகாந்தி எண்ணெய், ஆலிவ் எண்ணெய், உறையாத எண்ணெய்கள் நம்ம சாப்பிடும்பொழுது இரத்த குயல் படியாமல் பார்த்துக்கொள்கின்றது. மீதி காய்கறி அனைவரும் நான் சொல்லிடுறேன், வல்லலா சொன்ன மாதிரி நம்ம வந்து அசைவத்தை தவிர்த்து சைவ உணவை சாப்பிடும் பொழுது அவர்களுக்கு எந்த வியாதியும் வர்றதில்லை. பட் அவன் டென்ஷனாக அவங்களுக்கு வந்துடும். ஸோ அனைவரும் சைவ உணவை கடைப்பிடிக்கணும். அதில் மாற்று, சப்போஸ் நான்வெஜ் சாப்பிட்டா முயற்சி பண்ணுங்க, அதுக்காக வருத்தப்பட்டுலாம் பண்ணக்கூடாது. ஏன் சொல்கிறேன் இந்த கருத்து பாருங்களேன், மிக முக்கியமான வந்து சாப்பிட்டவுடன் நீங்கள் தூங்கவே கூடாது. நல்லா பத்து மணிக்கு சாப்பிட்றாங்க, பன்னெண்டு மணிக்கு தூங்கும்பொழுது மார்னிங் மாடு இப்போ உலக அளவில் எப்போ திரும்ப அதிக அளவில் வருது, நீங்கள் சொன்ன ஆச்சரியப்படுவீங்க. காலை ஐந்து மணிலிருந்து காலை எட்டு மணி அதை மேக்ஸிமம் ஆட்டுட்டாங்க. அதில் முக்கியமாக திங்கக்கிழமை. ஸோ எழுந்திருக்கின்ற நேரம் முக்கியம் இல்லை, எழுந்திருக்கின்ற கிழமை முக்கியம் இல்லை, மனநிலை அழிஞ்சா வச்சுக்கணும். இதுவரை 55 வருடமாக சொக்கலிங்கம் ஒரு நோயாளிக்கு கூட தூக்க மாத்திரை கொடுத்தவில்லை. தூக்கம் வரணுன்னா பாருங்கள், எல்லா நேரங்களும் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்துக்கு மிஞ்சே நீங்கள் டிவி பார்க்கறதை விட்டுணும், செல்ஃபோன் பார்க்கறதை விட்டுணும், மன அமைதியாக பையனும், வள்ளலாருடைய கருத்துக்கள் உள்ளே வாங்குங்க. கடைசியாக ரெண்டு நிமிடம் வள்ளலார் நினைத்து ஒரு தியானத்தில் போங்க. அந்த தியானத்தில் செல்லும் பொழுது 5 நிமிடத்தில் தூங்கினோம், குறைந்து 7 மணி நேரம் தூக்கணும். அது தூங்கிட்டிங்கன்னா போதும், நீங்கள் தூக்கம் மகிழ்ச்சின்னா நினைக்கிறேன்னா ஒரு பட்டாம்பூச்சி மாதிரிங்க, அது பிடிக்க போனால் உங்களை விட்டு ஓடிக்கிட்டே இருக்கும்.
கருணை உள்ளுடன் அமைதியாக தியானத்தில் இருந்தால் அந்த பட்டம் வச்சு கையில் வந்து அமர வேண்டும். அதுதான் வாழ்க்கையின் தத்துவம். தூக்கம் மிக மிக முக்கியம். ஏன்னா 7 மணி நேரம் தூங்குறது வந்து 8 மணி நேரத்துக்கு ரொம்ப நல்லது, 7 மணி நேரம் குறைந்தது. அப்போ தான் உடம்பில் எல்லா உறுப்புகளும் ரீஜெனரேட் ஆகுவதற்கு. அதான் தூக்கத்தை விட மகிழ்ச்சியை விட ஞாபகத்துக் கொள்ளுங்கள், ஒரு சிறந்த மருந்தும் கிடையாது, சிறந்த தியானமும் கிடையாது. உடற்பயிற்சி எல்லாரும் இன்றியமையாமல் ஆக்கிக்கொள்ள வேண்டும். 3 ஊக்களில் உணர்வு, உணவை பற்றி சொன்னேன். எண்ணுகின்ற எண்ணம் சீராக, உண்ணுகின்ற உணவு சீராக. இப்பொழுது சில நிமிடங்கள் உடற்பயிற்சியை, அந்த 3வது ஊ என்ற சீரான உடற்பயிற்சி. ஒவ்வொருவரும் குறைந்தது 30 நிமிடம் 40 நிமிடமாவது ஏரபி எக்ஸசைஸ் என்ற உடற்பயிற்சி இன்றியமையாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். எதுன்னா நடத்தல், நீந்துதல், மெதுவாக ஓடுதல், சைக்கிள் ஓட்டுதல், இவைகள் அனைத்தும் ஏரபி எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸில் நீங்கள் தியானத்தை கற்று வாழ்க்கையை ஒரு தியானமாக மாற்றிக்கணும். அது மிக முக்கியமானது. இந்த உடற்பயிற்சி உணவு, உண்ணுகின்ற தண்ணீர், சுவாசிக்கின்ற காற்று, அதை மாதிரி உடற்பயிற்சி மிக முக்கியமானது. இப்போது நான் பாருங்களேன், 9வது மாடியில் இதயத்தொழில் தலைவராக இருக்கின்றேன். இந்த 9வது மாடி செல்வதற்கு சொக்கலிங்கம் இதுவரை நான் ஒரு முறை கூட லிஃப்ட்டை பயன்படுத்த மாட்டேன். புதுசாக லிஃப்ட் மேன் வந்தான், சார் சார் லிஃப்ட்டில் வாங்கலைன்னா, ஏன்பா தொந்தரவு பண்ணுறீங்கன்னு கேட்டால், லிஃப்ட்டில் வாங்கலேன் சார், மேலே சீக்கிரம் போயிடலாமேண்ணா. மேலே சீக்கிரம் போகக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த 3 ஊக்களையும் உடற்பயிற்சி நான் இந்திய மேல் ஆக்கி கொண்டேன். ஆனால் நிறைய பேர் இந்த சின்னவங்களாம் பார்க்குறேன், இந்த ட்ரெட்மில்ல இந்த ஜிம்மில் போய் எக்ஸசைஸ் பண்ணும் பொழுது தேவையற்றது. அது தேவைக்கற்று அதிகமாக பண்ணும்பொழுது நீ உடனே அந்த எமோஷன் ஆகும்பொழுது அந்த இடத்துல கிளாட் ஆகிறதோட வாய்ப்பு உண்டு. அதான் சில பேர் ஜிம்மில் இருக்கும்போது இறக்கிறதுக்கு காரணம் அதை வந்து விளையாட்டாக பண்ணலை, அது ஒரு விகரஸாக வச்சு டென்ஷனோடு பண்ணவே கூடாது. ஞாபகத்துக் கொள்ளுங்கள். அதற்காகத்தான் நான் உன்னை சொல்ல விரும்புகின்றேன். இப்போ 3 ஊக்களை சொன்னேன்ல, இந்த 3 ஊக்களும் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க வானவில். இந்த வானவில் தான் நம்ம வாழ்க்கை வள்ளலாருடைய தத்துவங்களும் இதில் தான் அடங்கியிருக்குது. வானவில் தோன்றி மறைவோம், நாமும் தோன்றி மறைய போகின்றோம். வானவில் கிட்ட போனால் தொட முடியாது, வானவில் கிட்ட போனால் பார்க்கவும் முடியாது. வானவில்லை தூரத்தில் இருந்தால் பார்க்க வேண்டும். நான் வள்ளலார் சொன்ற கருத்தின் பிரகாரம் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வெளியிலிருந்து பாருங்களே தவிர உங்கள் வாழ்க்கையின் உள்ளே நீங்கள் சென்று விடக்கூடாது. வாழ்க்கையில் உள்ளே நீங்கள் போனால் நீங்கள் மூழ்கி இறந்துவிட வாய்ப்பை உண்டு. ஏனெனில் இந்த வானவில் இருக்கின்ற 3 மந்திரங்கள் இதில் அடங்கியிருக்கின்றது. வானவில் இருக்கின்ற உணர்வு, உணவு, உடற்பயிற்சி, இந்த வானவில் வைத்து நான் உங்களுக்கு வந்து நான் சொல்ல விரும்புகின்றேன். வானவில்லில் இருக்கின்ற 7 வர்ணங்களை வள்ளலார் சொல்கின்ற எண்ணங்களாக மாற்றிக்கொள்ளுங்கள். அந்த எண்ணத்தின் 7 எண்ணங்கள் அமைதி, அன்பு, அறிவு, ஆற்றல், அடக்கம், அரவணைப்பு, ஆதரவு என்ற எண்ணங்களுடன் வளைந்து கொடுக்கின்ற பக்குவம் வந்துவிட்டால் உங்கள் வாழ்க்கையை வானவில்லாக மாறி நீங்கள் ரசிப்பதல்ல, உங்களை பார்த்து அனைவரும் ரசிப்பார்கள். வானவில் இருக்கின்ற 7 நிறங்கள் இயற்கையோ கடவுளோ படைப்பில் அது காய்கறி பழங்களின் தோலில் மட்டும்தான் இருக்கின்றன. தயவுசெய்து பார்க்கின்ற நேயர்கள் தோலுடன் சாப்பிட கற்றுக்கொள்ளுங்கள். நம்ம பெண்களை என்ன பண்ணுறாங்க, அந்த தோலை சீவி ஆட்டுக்கு மாட்டுக்கு போட்டு அவைகள் புஷியாக இருக்கிட்டு உள்ளே சாப்பிட்றேன் சொக்கலிங்கத்தில் வந்துடுறாங்க. ஒரு பெண்மணி கேட்டால் பழாப்பம் எப்படி சாப்பிட்றது சார், இது எப்படி சாப்பிட முடியும், சாப்பிடும். அப்புறம் வானவில் இருக்க 7 நிறங்களில் ஒரு ஏரபி எக்ஸசைஸ் அண்ட் வாழ்க்கையை ஒரு தியானமாக மாற்றிக்கொண்டால் உங்கள் வாழ்க்கையை வானவில்லாக மாறும். சொக்கலிங்க தத்துவமெல்லாம் பேசாத, நான் கடைப்பிடிக்க தயாராக இல்லை என்று சொன்னால் அப்பொழுது உங்கள் வீட்டில் வானவில் இருக்கும். எப்படி தெரியுமா, இந்த வானவில் நிறங்களான எல்லா வியாதிகளுக்குமான மாத்திரை, மருந்து, கேப்சூல், இன்ஜெக்ஷன்ஸ். ஸோ எந்த வானவில், வள்ளலார் கருணை உள்ளத்துடன் வாழ்கின்ற வானவில்லா இல்லை எதிர்மறையான வாழ்க்கையினால். எதுக்கு இதை சொல்கிறேன், எதிர்மறையான வாழ்க்கை வரும்பொழுது புரிஞ்சுக்கிட்டனா, கோபம், போட்டி, பொறாமை, வருத்தம், அதெல்லாம் வரும்பொழுது என்ன எழுதுன்னா, அட்ரினல் ஹார்மோன் சுரக்கும் பொழுது இந்த சைக்கிளை மாதிரி உன்னிப்பாக கவனிங்க. நீங்கள் கொழுப்பான உணவை தான் சாப்பிட தோணும், அப்போ மாமிசத்தில் சாப்பிட தோணிடும்.
அப்புறம் என்ன ஆகிடும், உடல் பருமன் ஆகிடுவான், பருமனு வெயிட் போட்டு சுவம்பரி ஆகிடுவான், உடற்பயிற்சியை தவிர்த்து விடுவான். உடனே அவன் நினச்சிக்கிறான், புகைப்பிடிப்பதும் மது அருந்துவதும் மகிழ்ச்சியை கொடுக்கின்ற மாய உணர்வில் செல்லும் பொழுது தான், வைத்துக்கொள்ளுங்கள், அதை தொடர்ச்சியான எதிர்மறை எண்ணும் வாழ்க்கை முறையினால்தான் இரத்தத்தில் கொழுப்பு, இரத்தத்தில் சுகர், டயபெட்டிஸ், இரத்த அழுத்தம், ஹைப்பர் டென்ஷன் வந்து இந்த மூணு காரணமும் இதே இரத்தத்தில் அடைப்பட்டு ஹார்ட் அட்டாக் வரும். இது உங்கள் குழந்தைங்க பார்த்து அதை கடைப்பிடிச்சிருங்க. ஸோ இந்த எதிர்மறை எண்ணம் வாழ்க்கை முறையிலிருந்து வெளிப்பட்டு வந்து வானவில் வள்ளலார் பெருமானுடைய கருணை உள்ள இந்த நேர்மறை எண்ணம் வந்துடுச்சுன்னா அவர்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ஹாப்பி ஹார்மன் சுரக்கும் பொழுது அவர்கள் மாமிசத்தை சாப்பிடுவே தவிர்த்து விடுவார்கள். நம்ம சொல்லவே வேணாம், அவர்கள் காய்கறி பழங்கள் நல்லா சாப்பிடுவாங்க, உடற்பயிற்சி இந்தியாமேல் ஆக்கிக் கொள்வாங்க, உடல் எடை சீராக வைத்துக் கொள்வார்கள். அந்த நிலையில் அவங்க பிழைப்பிடிப்புகள் பார்ப்பது கூட அவங்களுக்கு பிடிக்காது. மது அருந்துவதை அவர்கள் தவிர்த்து விட எண்ணத்திற்கு தள்ளப்படுவார்கள். அப்படி ஆகும்பொழுது என்ன ஆயிடுச்சுன்னு மாதிரி பாருங்கள், அதில் ஆகும்பொழுது இரத்தத்தில் இருக்கின்ற கொலஸ்ட்ரால், இரத்தத்தில் இருக்கின்ற சுகர், ஹைப்பர் டென்ஷன் அனைத்தும் பூர்ணமாக குணமடைந்து, முதலே சொல்லியிருக்கேன் பார்த்திங்களா, 99% அடைப்பு இருந்தாலும் ஒரு வருடத்தில் இந்த எதிர்மறை எண்ணத்தை விட்டு நேர்மறை எண்ணம் நேர்மறை வாழ்க்கையில் அது உங்களை பூர்ணமாக குணப்படுத்திடும். ஜீன மாத்திரை சொல்லிட்டேன், இந்த நேர்மறை எண்ணம் சைக்கிளில் உங்கள் குழந்தைகளும் பயணம் செய்தால் அனைவரும் வியாதி இல்லாமல் வாழ முடியும். அதனால் என்னுடைய 100 பேஷண்ட் இப்போ வராங்க வச்சுங்க, எவ்வளவு அடைப்பு இருந்தாலும் எவ்வளோ பெரிய பணக்காரனாலும் 95% நான் வள்ளலாருடைய தத்துவங்களை சொல்லி வாழ்க்கை முறையை மாற்றி அமைத்தால் நார்மலாகிடுறாங்க. 5% ஸ்டென்ட்டோ, பைபாஸ் சர்ஜரியோ, பேஸ் மேக்கரோ, ஆர் ஈவன் டிரான்ஸ்பிளான்ட்டோ, ஆர் ஆர்டிஃபிஷியல் ஹார்ட், எந்த கோடிக்கணக்கான ரூபாய் செலவழித்து பணம் பண்ணாலும் அனைத்தும் தற்காலிகம் தவிர, அப்போது நம்ம பர்மனெண்ட் க்யூர் வந்து பை மீன்ஸ் ஆஃப் வள்ளலாருடைய தத்துவங்கள் மட்டும்தான் பூர்ணம் குணப்படுத்த முடியும் என் மாற்று கருத்தில்லை. ஸோ இவ அனைத்தையும் சொல்வதற்கு காரணம், ப்ளீஸ் அவாய்ட் அரி ஒரி கரி டு கெட் பரீட். அது நீங்கள் தான் மனசில் வைத்துக்கொண்டு வாழ்க்கை நடத்த வேண்டும். அதுதான் அடிக்கடி சொல்கிறேன், இதை பாருங்களேன், இதுதான் ஒரு பாயிண்ட்டாக இருக்கேன். இந்த பாயிண்ட்டில் இந்த முனை என்பது கருவறை, இந்த முனை என்பது கல்லறை. இரண்டு நம்ம கையில் இல்லை, கருவில் தோன்றி கல்லறையில் மறைவது நம்மிடம் இல்லை, இடையில் இருக்கின்ற வாழ்க்கை என்பது தான் அந்த கோடு நம் கையில். வாழ்க்கை என்னும் பயணத்தை நீங்கள் கூட்டவும் முடியும், குறைக்கவும் முடியும். வாழ்க்கை எனும் பயணம் பந்தயம் அல்ல, அது இனிய பயணம் நினைக்க வேண்டும். மற்றவர்களை பார்த்து நீங்கள் காப்பி அடிக்காதீர்கள், உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நிர்ணயித்து அந்த வாழ்க்கை என்ற கோட்டை கூட்ட வேண்டும் என்பதால் அதான் அடிக்கடி சொல்கிறேன், கையளவு உள்ள இதயம், வாழ்க்கை என்பதும் நம் கையில்தான், நம்பிக்கையில்தான், தன்னம்பிக்கையில், மூட நம்பிக்கை அற்று வாழும் பொழுது தான் இந்த கோட்டை நம்மால் கூட்டுகின்ற சக்தியை பெற முடியும் என்ற மாற்று கருத்து இல்லை என்பதில் நான் ஆணித்தரமாக நம்புகின்றேன். உலக மக்களுக்கு அனைத்திற்கும் நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன், அதற்காக தான் நான் சொல்கின்றேன். அனைவரும் ஒரு கேப்சூல் சாப்பிட வேண்டுமென்றால் மகிழ்ச்சி என்ற கருணை உள்ளமான இந்த கேப்சூல் தான் மிக முக்கியம். இந்த இடத்துல உனக்கு சொல்ல விரும்புகின்றேன், நேர்கள் புரியும் மாதிரி பிரச்சனையற்ற மனிதன் உலகத்தில் அல்ல, 850 கோடி ஜனத்துக்கு உலகத்தில் அனைத்து மனிதர்களும் பிரச்சனையோடு தான் வாழ முடியும். பிரச்சனையற்ற மனிதன் ஒன்று இல்லாத பொழுது பிரச்சனையை கண்டுபிடித்து அதை போக்குகின்ற சக்தி தான் நம்மளுக்கு வெற்றியை கொடுக்க வேண்டும், மகிழ்ச்சியை கொடுக்கும். சப்போஸ் இது பிரச்சனை வச்சிங்களேன், இது முள்ளான ஒரு பால், இதுதான் பிரச்சனை, அது உங்கள் கிட்ட எடுத்துகிட்டு போக 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 அந்த பிரச்சனை உங்களை அழித்துவிடும், உலகத்தை மறைத்துவிடும், கண்களை கூட ஆர் கண்களை கூட குருடாக்கிவிடும். இதே பிரச்சனை என்பதை அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு போக்குகின்ற வலிமைப்பட்டால் பிரச்சனையை தள்ளி வைத்து விடுங்கள், அது பிரச்சனையாகவே தெரியாது. நான் இந்த பிரச்சனை கூட என்ன தெரியாமல் பண்ணுறேன், இது அக்கு பிரஷருக்காக சொற்களை பயன்படுத்தி கொள்கின்றேன். ஸோ பிரச்சனையை வாழ்வதற்கு ஒரு உறுதுணையாக வைத்து கொண்டு அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வரத்துக்கு நீங்கள் வழி பண்ணிக்கணும், அதான் முக்கியமானது. ஏனெனில் பிரச்சனையற்ற மனிதன் உலகத்தில் இல்லை, பிரச்சனைக்கு கவலைப்படுவதால் பிரச்சனை போகப்போவதில்லை, உங்கள் உடம்பில் அனைத்து பிரச்சனையும் சேர்ந்து விடுகின்றது. ஆனால் பிரச்சனையற்ற மனிதன் இல்லை, பிரச்சனை வாழ கற்றுக்கொள்வது தான். இப்போ சமீபத்தில் கூட கோவிட் முடிந்த பிறகு ஜப்பானில் வந்து 18,000 பேர் இடத்துல நான் பேசினேன், 100 வருடம் வாழ வேண்டும் என்று. அதில் 2,000 பேர் எழுந்து நின்று பேச்சை கேட்கவில்லை என்று கேட்டார்கள்.
என்னவென்று கேட்டேன். அந்த 2000 பேருக்கு ஆல்ரெடி 102, 103, 104 வயது ஆகிவிட்டது. அப்போ டாபிக் நான் மாற்றினேன், 100 வருடம் கடந்து வாழ வேண்டும் என்று. அப்புறம் அரை மணி நேரம் பேசினேன், அவங்களாம் ஒரு ஆராய்ச்சி பண்ணேன். இந்த 100 வருடம் எப்படி வாழ்ந்தாங்க கடந்துன்னு பார்த்தா, அவர்கள் அனைவரும் ஞாபகத்துக் கொள்ளுங்கள், அனைத்து மக்களும் வள்ளலாருடைய அந்த சக்தியுடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருணை உள்ளத்துடன் தனக்காக வாழாமல் தம் நாட்டிற்காக இயற்கையுடன் வாழ்ந்து கொண்டிருப்பதால் அவர்களுக்கு வியாதி என்று வருவதே இல்லை. ஸோ இது மனதில் நீங்கள் பதிய வைத்து, நாமளும் அப்படி வாழ வழி உண்டு என்பதில் மாற்று கருத்து இல்லை. அதுக்கு தான் அடிக்கடி சொல்கிறேன், நேற்று என்பது உடைந்த பானை, நாளை என்பது மயில் மீது இருக்கின்ற பூனை, இன்று என்பது தான் கையில் இருக்கின்ற வீணை என்ற சித்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அதை விட முக்கியம் தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள், வாழ்க்கை என்பது இப்போ உலகமே ஒரு ஸ்மால் வேர்ல்டாக, இப்போ ஸ்மால் வில்லேஜ், நம்ம அனைவரும் உழைத்திருப்பார், அனைவரும் சகோதரர்கள், சன்மார்க்க வழியில் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும், இதில் பாருங்கள் க்ளோஸாக, இதில் வந்து நம்ம கால்குலேட்டர் பார்க்கணும்ல, இதை நான் பயன்படுத்துவது வாழ்க்கையே ஒரு கணக்கு. என்ன தெரியுமா, நல்லதை கூட்டி கெட்டதை கழித்து அறிவை பெருக்கி நேரத்தை சிகராக வகுத்து எவன் சன்மார்க்க நிலையில் சமநிலையில் வாழ கற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் அனைவரும் தான் 100 வருடம் வாழ கற்றுக்கொண்டு அதற்கு மேலே வாழ முடியும் என்று சொல்லி தன்னை சார்ந்திருக்கின்ற சமுதாயத்தை காப்பாற்றும் கருவியாக அனைவரும் மாற வேண்டும். ஸோ இதே நிலையில் போய்விட்டால் உலக மக்கள் தனிமனின் அமைதியை பெற்று, வீட்டின் அமைதியை பெற்று, சமுதாயத்தின் அமைதி, நாட்டின் அமைதி, உலக அமைதியை பெற்று வாழ முடியும் என்பதற்கு ஒரே வழி வள்ளலாருடைய கருணை உள்ளம், வள்ளலாருடைய பெற்ற அனைத்து சக்தியிலும் அனைவரும் பெற வேண்டும் என்று மாற்று கருத்தில்லை. அதற்காக தான் நான் சொல்லுகின்றேன், ப்ளீஸ் ஒன்றேவனை வைத்துக் கொள்ளுங்கள், முக்கியமாக குறையற்ற செல்வம் என்பது நோயற்ற வாழ்வு தான். அந்த காலத்தில் பாருங்களேன், ஹெல்த்துன்னு தெரியுமா, பண்ண முதலெல்லாம் நினைத்தோம் வியாதியற்ற நிலை ஹெல்த்து, உண்மையில் வியாதியற்ற நிலை ஹெல்த் இல்லை. WHO வந்து ஹெல்த்தை வந்து ரீடிஃபைன் பண்ணாங்க, பாசிட்டிவ் ஸ்டேட் ஆஃப் ஹெல்த், மென்டலி, ஃபிசிக்கலி, ஸ்பிரிச்சுவலி அண்ட் சோஷியலி, இந்த 4 சேர்ந்தது தான் ஹோலிஸ்டிக். நம் முன்னோர்கள் வல்லவர் இருப்பாருங்கள், அந்த மனம், உடல், ஆன்மீகம் என்ற தன்னை அறிவது, 3 இணைத்து பண்ணுற கேப்சூல் தான் நாம் செய்கின்ற யோகாசனா பயிற்சிகள், தாம் வாழ்கின்ற வாழ்க்கை முறையான மெடிடேஷன். நிறைய நேர்கள் எனக்கு கேட்குறாங்க, நீங்கள் எவ்வளோ நேரம் சொக்லிங்கம் தியானம் பண்ணுறேன்னா, சொக்லிங்கம் தியானம் பண்ணுவதே இல்லை. ஏனெனில் நான் பிறந்ததே ஒரு வரமாக நினைத்து, நான் வாழ்க்கையை ஒரு தியானமாக நினைத்து வாழ்ந்து கொண்டு இருப்பதால் நமக்கு தியானம் தேவை கூட இல்லை. பட் முதல்ல தியானம்லாம் கற்றுக்கணும், வள்ளலார் சொன்ன கருத்துக்களை பயந்து நாம் சமுதாயத்துக்காக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். பிரச்சனையற்று மனிதன் கிடையாது, பிரச்சனை வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் சொல்லி, மிக முக்கியமாக நாம் அனைவரும் நரவணன் வாழ 4 காஸ்மிக் லாஸ் என்ன தெரியுமா, மாற்றங்கள் தவிர்க்க முடியாது, லா ஆஃப் சேஞ்ச், லா ஆஃப் அக்செப்டன்ஸ் மாற்றங்களை ஏற்றிக்கொள், லா ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி அதற்கு நீ பொறுப்பேற்றி கொண்டு, லா ஆஃப் அலைன்மெண்ட் வித் லவ் அண்ட் அஃபெக்ஷன், உலக மக்கள் அனைவரையும் சன்மார்க்க எண்ணத்துடன் அனைவரையும் நாம் அணைத்து வாழும் பொழுது அறிவு என்பது என்னவென்றால், தன்னை அறிவது, தன்னை அறிந்த மனிதன் என்னத்தை மத்தல்வான், தன் அறிந்த நிலையில் இருக்கும் பொழுது தன்னில் அனைத்தையும் தன்னில் இருப்பதை உணரும் பொழுது நான் நீங்கள் என்று வேறுபாடு இல்லை, அனைவரும் ஒருவராக வள்ளலாருடைய கருணை உள்ளத்தினால் வாழ வேண்டிக் கேட்டு, நாம் அனைவரும் என் உறவினர்களாக நண்பர்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி, இந்த அரிய வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.